வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம், தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னுடைய குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேர் வந்து உமா வெங்கட், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஜாதக ஆய்வுகள். எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தங்க வந்து ஜாதகம் பார்த்தாங்க, அவங்க கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, பூர்வீகம், அதாவது பூர்வீகத்தில் வசித்தா நல்லாயிருக்குமா? அவங்க இப்போ வேலை நிமித்தமாக வெளியூரில் இருக்கிறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்து பூர்வீகத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருக்கும். ஏன்னா அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோம், மறுபடியும் அதே இடத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஜாதகருக்கு இருந்தது. இந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்தே இவங்களுக்கு அந்த எண்ணம், அதாவது பூர்வீகத்துக்கு திரும்பி போகணுங்கிற எண்ணம் அழுத்தங்கிறது இந்த ஜாதகருக்கு இருந்திருக்கும். இப்போ லக்ன அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து 12 தான் இருக்கிறாங்க. இப்போ ஜாதகர் ஊரை விட்டு வெளியில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தன் இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் தொலைதூரமாக இருக்காங்க. இப்போ நட்சத்திர புள்ளி பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் 4 பாதம், ராகு பகவான் எங்கே இருக்கிறாங்க, அஷ்டமஸ்தானத்தில். ஜாதகர் கடந்த ஒரு 4 வருடமாகவே பூர்வீகத்தினால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத அனுபவிக்கிறாரானா கண்டிப்பாக அனுபவிக்கிறார். திருப்பி ரிட்டர்ன் வரத்துக்காக தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது, தாராளமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன் அப்படின்னா, இங்கே சுவாதி 4, இப்போ சுவாதி 1லேருந்தே அவருக்கு அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கும், போக முடியாத தன்மை. ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோமோ நம்மளுடைய நட்சத்திர புள்ளிகள் நமக்கு வலியுறுத்தும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இந்த ஜாதகர் ஒரு செயலை செய்ய நினைக்கும் போது அங்கே தடையும் பிரச்சனைகளுமாக ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னா கொடுக்கும். அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அழுத்தமும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொஞ்சம் ட்ராவல்லையும் வேலை நிமித்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டோம், அவங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இப்போ எப்போ போவாங்க? எப்போதுமே குருஜி சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த லக்ன புள்ளி நடக்கும்போது, நட்சத்திரங்கள் நடக்கும்போது, மாற்றம் இருக்கும்போது அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு லக்னம் அடுத்த லக்னமாக மாறும்போது, ஏல்பி லக்னம் உதாரணமாக துலா லக்னமாக இருந்து இந்த விருச்சிக லக்னம் மாற்றம் இருக்கும்போது ஒரு ஜாதகருக்கு ஒரு மாற்றம், அவங்க வாழ்க்கையில் எப்படியாட்டி ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நட்சத்திர புள்ளிகள், நட்சத்திர புள்ளிகள் மாற்றம் அடையும் போது இவங்களுக்கு நல்லாயிருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ இவங்கள்ட்ட கேட்டோம், இவங்களுக்கு இப்போதைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானோட நட்சத்திரம் வருவீங்க. இங்கே விசாக நட்சத்திரம், ஏன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் உங்களுக்கு வந்து பின்னோக்கி, அதாவது பின்னாடி போய் இந்த நிகழ்வு எப்போ நடந்தது, அடுத்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்து பதில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே விசாக நட்சத்திரம் இந்த லக்னத்துக்கு 6 அதிபதி நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்போ குருவோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது இவங்களுக்கு அது சாத்தியப்படுமானா கண்டிப்பாக சாத்தியப்படாது. குடும்பத்தில் ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகளையும் அழுத்தத்தையும் கொடுக்கும். எப்போ தான் போகலான்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் 3 பாதம் முடிந்து இங்கே விசாக நட்சத்திரம் 4 பாதம், அவங்களுக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம், விருச்சிக லக்னமாக இருக்கும். விசாக நட்சத்திரம் 4 பாதம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு பூர்வீகத்துக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குமான்னா, ஒரு வருடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு அந்த அழுத்தம், போக முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் வரும்போது இவங்களுக்குள்ள அந்த வீட்டுக்கு போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும். அனுஷ நட்சத்திரம் 1 பாதம் ஜாதகருக்கு வீடு மாற்றம் அப்படிங்கிறது குறிக்கும். ஒரு இடம் விட்டு ஒரு இடம், வீடு மாற்றம், ஜாதகரே மாற்றம் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. அது அவங்கள்ட்ட சொன்னோம். ஏன்னா அப்போ தான் இந்த ஜாதகர் மகிழ்ச்சி, இங்கே லக்னமாக இருக்கும்போது ஜாதகர் 11 இடத்துல இருக்கிறாரு. ஜாதகருங்கிறது யார்? செவ்வாய் பகவான். 11 இருந்து அவருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம் எப்போ கிடைக்கும்னா இந்த விருச்சிக லக்னம் போகும்போது, அனுஷ நட்சத்திரம் போகும்போது கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு வீட்டிற்காக விரயம் பண்ண வேண்டியிருக்கும். தான் இருக்கும் வீடே மாற்றம், அங்கே விரயம் அப்படிங்கிறது வரும். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம். அப்போ பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு அப்புறமாட்டி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வெறும் நட்சத்திர புள்ளிகளை வச்சு மாத்திரம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். வேற எதுவுமே எடுக்கலைங்க நான், இந்த நட்சத்திர புள்ளிகளை மாத்திரம் வச்சு சொல்ல முடியுமான முடியும். இப்போ போனாங்கனாலுமே அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த துலா லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 12 தான் இருக்கார். ஜாதகர் இடம் விட்டு இடம் இருந்து தான் ஆக வேண்டும் இந்த லக்னம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவார், ஆனால் நடக்காது. அனுஷ நட்சத்திரம் 1 பாதம் அப்படிங்கிறது ஜாதகர் ஒரு வீடு மாற்றத்தையும் ஒரு இடம் மாற்றத்தையும் கண்டிப்பாக குறிக்கும். அவருக்கு அது நல்லாயிருக்குமானா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இதுபோல் சிம்பிளாக
இப்போ இவங்களுக்கு பூர்வீகத்தில் வசித்தால் நன்மை தருமானா? இப்போதைக்கு இல்லை, ஆனால் இந்த லக்னம் மாற்றத்திற்கு பிறகு நன்மை தரும். எத்தனை வருஷம்னு ஒரு கேள்வி இருக்கும். 3, 2, 5 வருஷத்துக்கு பிறகு இவர் போகலாம். அப்போ தான் அவருக்கு போகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இப்போ அவரால் போக முடியுமானா? முடியாது. குழந்தைகளால் அழுத்தம்னு இருக்கும், பூர்வீகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், வேலையில் தொல்லைகள் இருக்கும். இது எல்லாமே சொல்ல முடியுமானா? இந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம எல்லாமே சொல்ல முடியும். அது அவங்களுக்கு சொன்னோம். இப்போது ஒரே ஒரு லக்னம், ஒரு நட்சத்திர புள்ளிகளை வச்சு நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத மறுத்துறோம். இது எல்லா இடத்துலையும் முடியுமானா? முடியாது. அக்ஷய லக்ன பத்ததியில் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதகாவில் சந்திப்போம்.